அதே மாதிரி கருப்பசாமி ஊத்துக்குள்ளிக்காடு கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கணும். ஊத்துக்குள்ளிக்காடு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில அரைஞ்சேன். கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க. அதனால கருப்பசாமி மீட்டு கொண்டு வந்து என் கட்டுமனைக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி விளக்கத்தை சொல்லியா? சரி. அதே மாதிரி கருப்பசாமி உடைச்சு சொல்லிட்டா மறைச்சு சொல்லிட்டா? மறைச்சே சொல்லிட்டா. இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு நீயும் திடீர் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கணும். இருந்தோம் கருப்பசாமி இன்னைக்கு உன் கட்டுமனையில இருந்தோம், இன்னைக்கு சேத்தாலி எல்லாம் எதுக்கு வீட்டை கூப்பிட்டு வர? என்ன தப்பு? ஏடா ஹோட்டல போறவனெல்லாம் கூட்டிட்டு வந்தா ஏன்டா? ஹோட்டல போறவன அவன் யாரு? கூட வேலை செஞ்சோம் யாரு? உன் சொந்தக்காரனா? இன்னைக்கு கூட வச்சிருக்கோம், இன்னைக்கு அவனே துரோகம் பண்ற சூழ்நிலையில வந்துட்டான். அதனால ஆயிடுச்சு, போய் தொட்டுக்கோ. கருப்பசாமி என் குழந்தை வேற அங்க இருக்குது, எனக்கு அது ஞாபகமாவே இருக்குது, என்கிட்ட இருந்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஒரு சோதனை கொடுத்துட்டான், கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா, ஏத்துப்பியா? பிரச்சனை பண்ண மாட்டேல்ல. விளக்கத்தை சொல்லியா? சரி சரி. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு நீயும் உங்ககிட்டயும் இப்ப வந்தப்ப அந்த மாதிரி தான் வந்திருக்கணுமே. ஏற்கனவே மனம் முடிச்சத நீ கட்டிருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து, அதனால கருப்பசாமி ஏன்னா தெரியல, என்னால மறக்க முடியல, கொண்டு வந்து சேர்த்து விட்டுரு அப்படின்னு கேக்குறேன். உன் பையனே விட்டுருட்டா? அது கூட பண்ணாம அது வேணாமா? வேணும் தான் சாமி, அவங்களாம் வந்தாலும் சரி, இல்லை என் பையனை மட்டுமே கொண்டு வந்தாலும் சரி. விளக்கத்தை சொல்லியா? சரி. தாயும் பிள்ளையும் பிரிக்கிறது வேணாம், தாயும் பிள்ளையும் பிரிக்கிறது வேணாம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்ட தவறெல்லாம் உன் மேல தான் இருக்குது. ரோட்டில் போகிற ஓனனை கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டு குடையுதுன்னா ஏண்டா குடையாது? நீ ஏண்டா சோத்த போடுற? நீ ஏண்டா பேசிட்டு இருக்கிறத விடுற? நீ அந்தாண்டா அங்கிட்டு போயிட்டா இங்கிட்ட வந்துட்டான், பேசி மயக்கி விட்டான். அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் 3 மாசத்துல ஒரு சோதனையை கொடுத்துட்றேன், கொடுத்து கொண்டு வந்து வாங்கிட்டே ஒப்படைச்சிடறேன். நான் தான் சொல்றேன், ஒரு சோதனையை காட்டுறேங்கிறேன், சோதனையை காட்டிடுறேன். அதே மாதிரி கருப்பசாமி 90 நாள்ல கொண்டு வந்து ஒப்படைச்சிடறேன். கொண்டாட்டி வேணுமா வேலை வேணுமா? பொண்டாட்டி வேணும்னு கேக்குற, அப்புறம் வேலையும் வேணும்னா விளக்கத்தை சொல்லியா? சரி. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தால இன்னைக்கு உன் குடும்பம் பெரியதுக்கு அந்த தொழில் தாண்டா காரணம். எங்க போய் தங்கி வேலை செஞ்ச? அண்ணூர் எத்தனை நாள் போயிருந்த? அவளையும் சேர்த்து இழுத்துட்டு போக வேண்டியதுதான். நீங்க அம்மா வீடு இருக்கிறதுனால
அம்மா வீடு இருந்தா நீ கூட கூட்டு போக வேண்டியதுடா. என்ன வசதி பத்தல, நான் வசதியை வழி வச்சிருப்பேன்டா. அதனால கருப்பசாமி 90 நாளில் கூப்பிட்டு வந்து ஒன்றுபடுத்தி வச்சிடறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத கருப்பசாமி காப்பாத்துறேன். இதுக்கு மேலே நீ அவளை ஏசக்கூடாது, எதுவும் பேசக்கூடாதுப்பா. நான் இன்னும் கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமணி ஆராயிறேன். ஆராய்ஞ்சி உங்க ஒரு சோதனையை கொடுத்து மன நிம்மதி இல்லாத வலிவத்தை கொடுத்துறேன். உங்ககிட்டயே வந்து உட்கார அளவுக்கு கருப்பசாமி நான் சேர்த்துறேன். சரி, வீடு மூலையில் எப்படி கிடைக்கல? நீ இங்கேயே கொண்டு வந்து வச்சுக்கப்பா, இங்கேயே வச்சுக்கோ. அவன் பார்வையிலேயே இருக்கணும். அதுவும் சின்ன பொண்ணு, அதை மனசை மாற்றிட்டாங்க. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு சுத்தொலி பண்ணி கொடுத்துறேன். இன்றைக்கி அங்கேருந்து பார்த்தாலும் இன்றைக்கி உன் மேலே கவனம் வர அளவுக்கு வலியுறுத்தி கொடுத்துறேன். குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சுறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பசாமி காப்பாற்றுறேன். காப்பாற்றிட்டுனா எனக்கு என்ன பண்ணுற? ஒரு பாட்டிலா? இன்னொரு பாட்டில் வாங்கி வச்சுறியா? சொச்சம் பண்ண. அதே மாதிரி கருப்பசாமி இன்னும் 3 கொண்டு வந்து சேர்த்து வச்சுறேன். இது சத்தியம். சரி, ஒரே விடுவா?